நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இது ஒரு ரொம்பவே முக்கியமான வீடியோன்னு சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய உதவியாளர் பணியிடம், கிளர்க் இந்த மாதிரி பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 3000-க்கும் மேற்பட்ட ரெக்ரூட்மெண்ட் வேகன்சிஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நிறைய நண்பர்கள், அதாவது இந்த கூட்டுறவு பயிற்சினா என்ன, இது எங்கே படிக்கிறது பண்ணுற மாதிரி நிறைய பேரும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு அடிஷனலாக கட்டாயம் டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கோம், டிசிஎம் சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேரும் இந்த கோர்ஸ் எங்கே படிக்கிறதுன்னு தெரியல, இதற்கான அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இதற்கான ஃபீஸ் என்ன, எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நிறைய பேர் தெரியாதனால அந்த கோர்ஸ் படிக்காமல் இருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேரால் அந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு அவங்களால அப்ளை பண்ண முடியாமல் கூட போயிடுச்சு. அது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம், இந்த கோர்ஸ் நாங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் படிச்சிருப்போம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாகவே வந்துட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாகவே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய டிசிஎம்க்கான அஃபீஷியல் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதை படிக்கிற விருப்பப்படுறீங்களோ, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களை இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது முழுக்க முழுக்க இந்த கூட்டுறவு பயிற்சி சம்மந்தப்பட்ட முழுமையான தகவல். இது எங்கே படிக்கலாம், யாரெல்லாம் படிக்கலாம், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், கரஸில் படிக்கலாமா இல்லை வந்துட்டு ரெகுலர்லாம் படிக்கணுமா, ஏஜ் லிமிட் என்ன, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மாவட்டத்தில் இல்லை உங்களுடைய நியர்பை மாவட்டத்தில் எங்கே இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குது, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னது போல் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் இப்போ படிச்சு வச்சிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் என்ன முடியல. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கூட்டுறவு பயிற்சியில் இந்த கூட்டுறவு வங்கிகள் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அகைன் ஒரு முறை நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இப்போவும் அது மாதிரியான நடக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் முடிவடைஞ்சிருச்சு, இந்த கொரோனா இஷ்யூவால் அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்கேஸ் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் முடிக்கணும் அவசியம் கிடையாது, கரண்ட் இயரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா. அதனால் இந்த வீடியோவை ரெண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் அட்மிஷன் போட்டாலே போதும், அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அதாவது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியுன்ற எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்து தரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலுக்கு அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் நீங்கள் என்ன அரசியலுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா இந்த வீடியோனுடைய கீழே அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்காங்க இதற்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா. இதற்கான டவுன்லோட் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி, அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய டிசிஎம் தான் அந்த கோர்ஸுடைய பேர் சரிங்க. 2020-21 கல்வியாண்டுக்கானது. மேலே பயிற்சி நிலையத்தின் பெயர், மாவட்டம், இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கெங்கெல்லாம் பயிற்சி நிலையம் இருக்குது, எந்த மாவட்டத்திலாம் அமைந்திருக்கு, உங்களுக்கு நியரஸ்ட் எது இருக்குன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் 15 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 20 டேஸ்க்கு மேலே டைம் உங்களுக்கு தாராளமாகவே இருக்குது ஓகேங்களா. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய விண்ணப்ப எண், பதிவு எண், அனுமதி எண் இதெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸில் ஃபில்அப் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் அதை ஃபில்அப் பண்ண வேண்டிய மற்ற தகவல், உங்களுடைய பெயர், பெற்றோர் பெயர், உங்களுடைய முகவரி, அப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி அனைத்து விதமான தகவல் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். கட்டாயம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓட்டி அது மேலே சைன் பண்ணணும். ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஓட்டி கையப்ப மடம்னு கண்டிப்பாக கையெழுத்து போடணும் ஓகேங்களா. தென் உங்களுடைய விண்ணப்பதாரனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உடல் உணமற்றவர் அந்த மாதிரி முழுமையான தகவலில் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல நீங்கள் அதாவது எதுக்கெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அனைத்துக்குமான செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். கீழே மேலே கண்ட தகவல் அனைத்தும் சரியானவை என்றும் உண்மையானவை என்றும் உறுதி கூறுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணிக்கணும். அதற்கான அட்டாட்சி பட்ட நகல் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அது செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுக்கணும் சரிங்களா. அந்த விண்ணப்பதாரர் கையப்பம்னா உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதற்கான ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிசிஎம் சொல்லக்கூடிய டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 2020-21 கல்வியாண்டில் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதற்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1-7-2020 என்ற தேதி அடிப்படையில் குறைந்தபட்சம் 17 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். அதிகபட்சத்துக்கு வயது வரம்ன்றது இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக எத்தனை வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் இந்த படிப்பில் சேர்றதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இது ஒரு படிப்பு தானே, நம்ம படிக்கிறனால என்னன்ற மாதிரி தயவுசெய்து யாரும் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், ரெண்டு முறை வந்துட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து வந்த ரெக்ரூட்மெண்ட்டை கேன்சல் பண்ணி அகைன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிலே ரொம்ப முக்கியமான விஷயம், யாரெல்லாம் கரண்ட் இயரில் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, இந்த கல்வியாண்டில் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களும் அப்ளை பண்ணலான்ற ஒரு அடிஷ்னல் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இல்லை அட்மிஷன் போட்டாலே வந்துட்டு நீங்கள் இந்த கரண்ட் இயரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறது அர்த்தமாயிரும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதில் நீங்கள் இன்கே செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் போய்ட்டு அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ரொம்பவே அருமையான வாய்ப்பாக இருக்கும். ஸோ தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் குறைந்தபட்சம் 17, அதிகபட்சம் வயது வரம்ன்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கம்யூனல் வைஸ் பிரேக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உரிய அலுவலகம் அதாவது வட்டாட்சியர்கிட்ட வாங்கின அந்த ஜாதி சான்றிதழினுடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த கூட்டுறவு பயிற்சிக்கான விண்ணப்ப கட்டணமாக மொத்தம் படிப்பு கட்டணமாக மொத்தம் 14,850 ரூபா வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முழு நேர படிப்பு தான், ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களை மனசில் வரலாம். கண்டிப்பாக இது கரஸ்பாண்டன்ஸில் படிக்கக்கூடிய கோர்ஸாக அங்கே கொடுக்கல, முழு நேர பட்டய படிப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக எப்படி நீங்கள் காலேஜில் போய் படிப்பீங்களோ அது மாதிரி இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதற்கான 14,850 ரூபா ஃபீஸை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, உங்களுடைய விண்ணப்ப படிவத்துக்கான ஃபீஸ் எவ்வளவு, அப்புறம் வந்துட்டு உங்களுடைய கேலண்டர் டைரிக்கான ஃபீஸ் எவ்வளவு, அப்புறம் எழுதுபொருள் கட்டணம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமான தனித்தனியாக பிரேக்கப் கொடுத்து 14,850 ரூபா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்த வந்துட்டு பயிற்சிக்கான திட்டங்கள். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுமனே கூட்டுறவு பயிற்சி மட்டும் கிடையாது, சரிங்களா? இதில் இன்னொரு அடிஷனலாக நகை மதிப்பீடு மற்றும் அதன் நுட்பங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் அடிஷனலாக சொல்லி கொடுக்குறாங்க. இது எதுக்காக இந்த கோர்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது பேங்க்கில் பார்த்துருப்பீங்களா, பேங்க்கில் நகை அடகு வைக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ஒருத்தர் அப்ரைசர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த அப்ரைசருக்கான கோர்ஸையும் சேர்த்து அவங்க சொல்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரியான ஜாபுக்கும் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸ் மூலமாகவே கிடைச்சிருது. அடிஷனலாக கணினி மேலாண்மை மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோர்ஸும் சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லி இந்த ஒரு கோர்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட நீங்கள் மூணு கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. ஒன்று அப்ரைசர் கோர்ஸ், இன்னொன்று அடிஷனலாக பார்த்தீங்கன்னா கணினி மேலாண்மை மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய இது ஒரு கோர்ஸ். இது ஒரு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் தனியாக அவங்களே சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு 36 வாரங்கள் அல்லது 400 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 வாரங்கள் அப்படின்னா நீங்கள் அதாவது மாத கணக்கில் பார்க்கும்போது 9 மாதங்கள் முழுசாக வரும். 9 மாதங்கள்லாம் கண்டினியூவாக வராது இல்லைங்களா, அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த கோர்ஸ் 1 இயர்க்கான கோர்ஸாக இருக்கும், சரிங்களா? இந்த எப்போ அட்மிஷன் போகிறீங்களோ அதுலேருந்து அடுத்த ஆண்டு வரைக்குமான ஓராண்டுக்கான கோர்ஸாக அந்த கோர்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் தமிழ்லேயே படிச்சிக்கலாம், தமிழில் தான் எழுதணுன்ற தெளிவான ஒரு நிபந்தனையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்னென்ன பாடங்கள்லாம் இருக்கும்னா கூட்டுறவு இருக்கும், கூட்டுறவு சட்டங்கள் இருக்கும், நிதி கணக்கியல் மற்றும் தணிக்கை, கூட்டுறவு மேலாண்மை, கணினி மேலாண்மை மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பு, வியாபார வளர்ச்சி திட்டம் மற்றும் கொள்கைகள், நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் சொல்லக்கூடிய மொத்தம் 7 விதமான கோர்ஸ் இது இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்துட்டு கிரேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 75 அபவ் எடுத்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஸ்பெஷல் கிரேட் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் பேஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து கிரேட் தான் கொடுக்க போகிறாங்க. இதுக்கும் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் கூட தாராளமாக இதுக்கு எலிஜிபிள் தான், ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தான் இருக்கும், பார்ட் டைமாவோ அல்லது வந்துட்டு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸாவோ கிடையாது, ஓகேங்களா? விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், அப்புறம் +2 மதிப்பெண் பட்டியல் அதாவது உங்களுடைய +2க்கான மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, இன்கேஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா அதற்கான சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் அனுப்பலாம், அப்புறம் டிசி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம்னா சேர்த்து அனுப்பணும். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதோட சேர்த்து அனுப்பணும். அனுப்ப வேண்டிய கடைசி தேதியானது 15 செப்டம்பர் 2020 சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இந்த இன்ஸ்டியூட் இருக்குது, தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த இன்ஸ்டியூட் இருக்குது பண்ணுறது பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 21 இன்ஸ்டியூட் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் நியரஸ்ட் டிஸ்ட்ரிக் அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கூடிய ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது, ராமலிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அழகேசன் ரோட், சாய்பாபா மிஷன் போஸ்ட், கோயம்புத்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. தென் அடுத்த பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் அதாவது சாமியப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அடுத்த வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது, மேடை தலவாய் குமாரசாமி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், உதயநகர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நியூ குவார்டர்ஸ் என்ஜிஓ காலனி திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா சேலம் காமராஜ் நகரில் வந்துட்டு நாச்சியப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மதுரையில் பாண்டியநாடு இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருக்குது, சரிங்களா? தியாகி சங்கரலிங்கனா இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. தென் அதுக்கடுத்தா கடலூரில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, பேரறிஞர் அண்ணா இன்ஸ்டியூட். அதுக்கடுத்து தருமபுரியில் தருமபுரி இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நாகர்கோவிலில் நாகர்கோவில் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிவகங்கையில் இருக்குது, திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, நாமக்கல், அப்புறம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, அப்புறம் வந்துட்டு திருச்சிராப்பள்ளி மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் திருச்சிராப்பள்ளினு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து வந்து திருவாரூர், இந்த மொத்தமாக 21 இன்ஸ்டியூட் வந்துட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் இருந்தால் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நியரஸ்ட்டாக உங்களுக்கு எது இருக்கோ அதற்கான அந்த ஆப்ஷனை நீங்களே சூஸ் பண்ணி அங்கேயே போய்ட்டு இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும், சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இது வந்துட்டு ஒரு ரொம்பவே அருமையான வாய்ப்பு. ஏற்கனவே தான் ரெக்ரூட்மெண்ட் தான் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக ஏற்கனவே போடக்கூடிய அந்த போஸ்டிங்கும் பாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய ஆண்டுகளையும் இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர என்றைக்குமே அது யூஸ்லெஸ்ஸாக போகாது. அதனால் தயவுசெய்து விருப்பம் இருக்கிறவங்க +2 குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், விருப்பம் இருக்கிறவங்க படிச்சு வைங்க.
ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட் கேன்சல் பண்ணி அகைன் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா அதுவே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால் விருப்பம் இருக்கக்கூடியவங்க மறக்காமல் போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்து தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.